தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ளக்கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை. நம்ம மதுரை பங்காளி, நம்ம மதுரை யூடியூப் சேனல். ஹாய், வெல்கம் டு நம்ம மதுரை சேனல். இன்னைக்கு அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனீக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தேனீக்கள்ல என்ன இருக்கு, தேனை சேகரிக்கும், அப்புறம் என்ன செய்யும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூட்டில் வந்து ராணி தேன் இருக்கும், அப்புறம் வேலைக்கார தேன் இருக்கும், ஆண் தேன் இருக்கும், இதுதானே சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த விஷயங்களை தவிர தேன் எப்படி வந்து தேனீக்கள் வந்து எடுக்குது, அது வந்து ஒரு பூவில் இருந்து அதுக்குள்ளே இருக்க அந்த மகரந்தத்தை தான் எடுக்குது, அதாவது பூவில் இருக்க அந்த மதுவை எடுத்து அது எப்படி தேனாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லா தேனீக்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, வேலைக்கார தேனீக்கள் மட்டும் ஏன் எல்லா வேலையும் செய்யுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுவாரஸ்யமான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சரி, இதுக்கான பதிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். தேன் கூட்டில் ராணி தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனி இதுதான் இருக்கும். ஆனால் எல்லா வேலையுமே வேலைக்கார தேனி தான் செய்யும், ஏன் ராணி தேனி அந்த வேலைகளை செய்கிறதில்ல? ராணி தேனிக்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது தான் வேலை. வேலைக்கார தேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க முடியாத தேனீக்கள் தான் வேலைக்கார தேனிகள். அந்த வேலைக்கார தேனிகள் தான் என்ன செய்யுது அப்படின்னா வந்துட்டு அந்த கூடு கட்டுறது, தேன் கூடை கட்டுறது வந்து வேலைக்கார தேனி தான். ஏன்னா ஒரு மெழுகு போல் உற்பத்தி செய்கிற அந்த திறமை வந்து இந்த வேலைக்கார தேனிக்கு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கூடை கட்டுது. உருவத்தில் பார்த்திங்கன்னா ராணி தேனி தான் பெருசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் தேனி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து நம்ம வேலைக்கார தேனிகள் வந்து உருவத்தில் சின்னதாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ராணி தேனி தான் பெருசு உருவத்தில், அதுக்கடுத்து ஆண் தேனி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி. சரி, இந்த தேனை வந்து இந்த வேலைக்கார தேனிகள் வந்து எப்படி எடுக்குது, அது எப்படி வந்து அந்த கூட்டுக்குள்ளே வந்து சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கார தேனிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு செடியில் போய் அந்த பூவில் வந்து என்ன செய்யுது, தேன் எடுக்குது, அதாவது சாரி மதுவை எடுக்குது. அந்த மதுவை எடுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதனோடய வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கலை மாற்றம் உருவாக்கி அது வந்து தேனாக மாறுது. அதுக்கடுத்து அது என்ன செய்யுதுன்னா கூட்டுக்கு போகுது. அந்த கூட்டில் போய் ஒரு சொட்டுக்கு 50 முறை கக்குது. ஒரு சொட்டு தேன் வர்றதுக்கு 50 முறை என்ன செய்தான், அது கக்குதான். ஸோ இப்படி தான் என்ன செய்து அந்த தேனை என்ன செய்து ஒவ்வொரு வேலைக்கார தேனிகளும் என்ன செய்துங்களாம் வந்து இது பண்ணுதுங்க. அதுக்கடுத்து அந்த தேன் துளிகளை உள்ளே விடும்போது அது வந்து ஈரப்பதமாக இருக்கும்போது அதோடைய ரெக்கைகளை என்ன செய்யலாம், அந்த ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல ரெக்கைகளை போட்டு என்ன செய்யலாம், ஆட்டுங்களாம். ஸோ ரெக்கைகளை நல்லா ஃபோர்ஸாக பண்ணும்போது என்ன செஞ்சிருமா, அப்படியே அந்த தேன் வந்து காஞ்சி ஒரு மாதிரி அந்த லிக்யூடாக இருக்கிறது கொஞ்சம் சாலிட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், தேனாக சுவைக்கிறோம். ஸோ அந்த தேனாக வர்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த தேனிகள் செய்யுது அப்படின்றத பாருங்கள். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த ராணி தேனி வந்து என்ன செய்யும் அப்படின்னா குட்டிகளை போடுறது, அதாவது வந்து குஞ்சு பொறிக்கிறது அந்த ராணி தேனுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராணி தேனிக்கு தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற சக்தி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கூட்டிலேருந்து வெளியில் வந்த பிறகு கிட்டத்தட்ட 10 to 18 ஆண் தேனிக்களுடன் இனப்பெருக்கத்துக்காக ஈடுபடுது. ஒரு தடவை ஈடுபட்ட பிறகு திரும்பி இனப்பெருக்கத்துக்காக அது ஈடுபடுறது கிடையாது. அந்த 10 to 18 ஆண் தேனிக்கள் வந்து இனப்பெருக்கத்துக்கு பிறகு இறந்துரும். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விந்தை என்ன செய்யும், ஆண் தேனியுடைய அந்த விந்தை சேகரிச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் கழித்து என்ன செய்தாங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு 1500 to 3000 முட்டைகள் அதை இடுது. இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு, அதாவது வந்து ஒரு நாளைக்கு இது 1500 to 3000 முட்டைகள் இடும்போது அது என்ன செய்யுது, டயர்ட் ஆயிடுது. ஸோ இதை கவனிக்கிறதுக்காண்டியே 5-6 தேனீக்கள் வந்து வேலைக்கார தேனீக்கள் சுற்றி இருக்குமா. ஸோ இதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு 20-25 முட்டைகள் வந்து அது போட்ட உடனே, அதாவது ராணி தேனி வந்து 20-25 முட்டைகள் இட்ட உடனேயே அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ராயல் ஜெல்லி அப்படின்ற சாப்பாடை வந்து இந்த வேலைக்கார தேனிகள் கொடுக்குது. வேலைக்கார தேனிகள் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா இந்த தேன் கூட்டை அருங்கோண வடிவத்தில் கட்டுது. ஏன் இந்த அருங்கோண வடிவத்தில் கட்டுது அப்படின்னா அது வந்து 1 cm தேன் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவ்வளோவுக்கு வந்து அது வந்து க்ளோஸ்அப் க்ளோஸில் இருக்கும். ஒவ்வொரு அந்த தேன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து அவ்வளோவுக்கு க்ளோஸில் இருக்கும். ஸோ ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரி வடிவத்தில் கட்டுது. இப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த ராணி தேனியுடைய காலம் முடிவு வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு ராணி தேனியை உருவாக்க இந்த வேலைக்கார தேனிகள் மும்முரமாக ஈடுபடும். ஸோ அந்த வயசான காலத்தில் கடைசியாக இட்டிருக்க அந்த எக்கை என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வேலைக்கார தேனிகள் பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த கூட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோலாக ஆக்கி அந்த முட்டைகளை வந்து அதுக்குள்ளே சேகரிக்குங்களாம்.
ஸோ இதில் இந்த முட்டைகளுக்கெல்லாம், அதாவது அடுத்த ஒரு ராணி தேனியை உருவாக்குறதுக்காண்டி இந்த முட்டைகளுக்கெல்லாம் வந்து என்ன செய்யலாம், அதுக்கு உணவு கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லியை வந்து நிறையா வந்து கொடுக்கும் அதோடைய லார்வாக்கு. ஸோ எந்த லார்வாக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்க கொடுக்க எது வேகமாக வருதோ அதுதான் வந்து ராணி தேனி. வளராதது தான் இந்த வேலைக்கார தேனிகள். ஸோ வேகமாக வளர ராணி தேனி என்ன செய்யும், டக்குன்னு வந்து அதோடய எக்லேருந்து வெளியில் வரும். வந்தோடனே மற்ற தேனிகளை என்ன செஞ்சிடும், வளரவிடாது. ஏன்னா மற்ற தேனிகள் தனக்கு போட்டியாக வந்துடும்ன்றதுக்காண்டி இந்த ராணி தேனி என்ன செய்யணும்னா மற்ற தேனிகளை அதோடைய முட்டைகளை என்ன செய்யணும்னா உடைக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து மற்ற தேனிகளை கொஞ்சம் கொஞ்சம் வருங்கலையா வெளியிலையா. ஸோ இந்த ராணி தேனியும் அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணிவிட்டு எதில் கரெக்ட், அந்த ராஜா கதை மாதிரி தான் ஃபைட் பண்ணிவிட்டு எது கடைசியாக வெற்றி பெறுதோ அதுதான் அடுத்த ஒரு ராணி தேனியாக உருவாகுது. ஆனால் அந்த ராணி தேனி என்ன செய்யும், புதுசாக வர ராணி தேனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வயசாகி இருந்த அந்த ராணி தேனியை கொன்றுமா. அந்த நம்மளுடைய அந்த என்னது ராஜா கதையில் எப்படி கடைசியில் தகப்பனையே கொன்றுருவாங்க அந்த பதவிக்காண்டி அப்படின்ற மாதிரி, இந்த தேனிக்குள்ளே என்ன செய்யலாம், புதுசாக வர தேனி ஏற்கனவே வயசாகி இருந்த ராணி தேனியை வந்து கொன்றுமா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான விஷயம். ஸோ நம்ம தேன் அப்படின்றத வந்து ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் அந்த தேன் உருவாக்குறதுக்கு இந்த தேனிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி தேனியுடைய ஆயுட்காலம் என்ன, எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த ராணி தேனி உயிர் வாழும், அதுதான் இன்றைக்கான கேள்வி. போன எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஸ்பின்ஸ்டர் என்பது கரெக்டான பதில். ஸோ இந்த எபிசோடில் இப்போ நான் உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோடில் கேட்டப்பட்ட கேள்விக்கும் போன எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பதில் சொல்லி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு கிஃப்ட் வந்து வழங்கப்படும். ஸோ இது மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு ஜென்டர் நாலேஜோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி.